வணக்கம், வெல்கம் டு வின்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான காரமான நண்டு மசாலாங்க. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். முதல்ல நண்டு கழுவி வச்சிடலாம். சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். உரலில் தட்டிக்கலாம். ஒரு ஒன்றும் பாத்தியமாக தட்டினாலே போதுங்க, நர நரன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும், எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ மற்ற பொருளையும் பார்த்துடலாம். பட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை கூட நான் உரலில் தான் தட்டி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் எடுத்துக்கோங்க. நண்டு மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும், பூண்டு வாசனை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பட்டையை போட்டுருவோம். சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தில் பாதி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா வதங்கணுங்க. இப்போது நண்டு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி சேர்த்துப்போம். மீதி இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 பவுல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல கலர் கலரிடுங்க. இந்த காரம் நண்டில் இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேங்க. இந்த நண்டு நல்லா வேகணும், காரமும் நல்லா இறங்கும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. கடைசியாக மிளகு சேர்த்துப்போம். மிளகு தூள் சேர்த்துருக்கேன். கார்னிஷிங்காக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். வெறும் சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.